இன்று தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட் பல்வேறு தரப்பினரிடம் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. டெல்டா மாவட்டமான தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகளை பொறுத்தவரை பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை அவர்கள் எதிர்நோக்கியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், பயிர்க்கடன் தள்ளுபடி மட்டுமல்லாம வேற என்னென்ன எதிர்பார்ப்புகளோட இருக்காங்க? ஏன்னா ஏற்கனவே வந்து கொரோனா பாதிப்பு தவிர இந்த புயல் பாதிப்புகளாலையும் கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய முழுமையான எதிர்பார்ப்புகள் என்னென்ன? நிச்சயமாக சுமித்ரா, அதாவது டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பொது பட்ஜெட். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யக்கூடிய இந்த பட்ஜெட்டை விவசாயிகள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் டெல்டா மாவட்டங்களில் இந்த பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை, அதே போன்று இயற்கை பேரிடர் பாதித்த காலங்களில் இந்த தொகையானது இன்னும் வழங்கப்படும் என்பது விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள், கடந்த பட்ஜெட் என்ன மாதிரியான வரவேற்பு அளித்தது குறித்து நம்ம விளக்கம் அளிப்பதற்காக தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில செயலாளர் சாமி நடராஜன் இருக்கிறார். அவரிடமே கேட்டுப்படலாம். ஐயா, இப்போ கடந்த பட்ஜெட் எப்படி இருந்தது? இப்போ இந்த பட்ஜெட்டில் பயிர் இழப்பீட்டுத் தொகை உள்ளிட்ட சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் விவசாயிகள் மத்தியில் உருவாயிருக்கு? ஒரு பொதுவாக 2021க்கான நிதிநிலை அறிக்கையில் ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் வேளாண்மை துறைக்கு இந்திய நாடு முழுவதும் கூடுதலாக நிதி ஒதுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதே போல் இந்திய நாடு முழுவதும் ஏற்கனவே போன பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோம். மோடி இரண்டாவது வாட்டி பிரதமராக இருந்ததுக்கு பிறகுனாச்சும் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை ஒரு நேரம் ஒரு டைம் ரத்து பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுக்காக நாடு தழுவிய போராட்டம்லாம் நடந்தது. இது வரைக்கும் கடந்த பட்ஜெட்லேயும் அந்த அறிவிப்பு இல்லை, இந்த பட்ஜெட்லேயும் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி விவசாயிகள் போராட்டம் வலுவாக இந்திய நாடு பூரா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் மத்திய அரசாங்கம் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை முழுவதும் ரத்து பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கி வேளாண்மை துறைக்கு பொது பட்ஜெட்டில் கூடுதலாக நிதி ஒதுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி மாதம் கூட தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் தொடர் மழை, பருவம் தவறி பெய்த மழையால் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஹெக்டேரில் பயிர்கள் நாசமாகி போயிருக்கு. இதற்கான ஒரு உரிய இழப்பீடு என்பது கிடையாது. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் பேரிடர் கால அந்த நிவாரணங்கிறது இழப்பீடு தொகை என்பது ரொம்ப சொற்பமாக அறிவிக்கிறாங்க. ஒரு ஹெக்டேருக்கு 13,500 ரூபா தான் மத்திய அரசாங்கம் கொடுக்க சொல்லுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 75,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் விவசாயிகள் செலவு பண்ணுறோம். ஒவ்வொரு ஆண்டும் உற்பத்தி செலவுகள் அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது. எனவே இந்த பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கிறது, இது போன்ற இயற்கை பேரிடர் நடக்கும்போது அதற்கு வழங்கக்கூடிய இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கணும். அதே போல் காவிரி டெல்டா மாவட்டங்களில் இங்கே இருக்கக்கூடிய பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களாக இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மாநில அரசாங்கம் செயல்படுத்த மட்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு மாநில அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஆனால் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வெளிநாட்டு கம்பெனிகளுக்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயில் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் தொடர்ந்து பல அனுமதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசாங்கம் இந்த காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதி அப்படின்னு அறிவித்து இந்த பகுதியில் வந்து புதிய திட்டங்களை எதையும் தொடங்க மாட்டோம்னு அறிவிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த பட்ஜெட்டில். அப்போ இந்த வேளாண் உற்பத்தி இடுபொருட்களுடைய விலையெல்லாம் ஆண்டுக்கு ஆண்டு விலை உயர்வுன்றது அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதற்கான தொகையை உயர்த்தி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு குவிண்டா நெல் உற்பத்தி பண்ணுறதுக்கு 1,875 ரூபா செலவாகுதுன்னு வேளாண்மை பல்கலைக்கழகமே சொல்லுது, அரசாங்கத்தினுடைய வேளாண்மை பல்கலைக்கழகம். ஆனால் இவங்க வந்து மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் புயலோ மழையோ எதிர்பாராத மழையை பெஞ்சு பயிர்கள் நாசமாகி போனால் அதற்கு ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறதே வெறும் 4,000 ரூபா தான் இழப்பீடு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஏக்கருக்கு உற்பத்தி செலவு குறைந்தபட்சம் 25,000 ரூபா நெல்லுக்கு ஒண்டி ஆகுது, கரும்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படி ஆகும். இப்படி ஒவ்வொரு விளைபொருள் உற்பத்தி பொருட்களுக்கும் உற்பத்தி செலவு ஆண்டாண்டுக்கு அதிகரிக்குது. ஆனால் அந்த பேரிடர் கால இழப்பீட்டு தொகை அரசாங்கம் நிவாரணம் அறிவிக்கிறது ஒண்டியும் உயர்த்தப்படாமலே ஒரு ஹெக்டேருக்கு 13,500 ரூபா தான் மத்திய அரசாங்கம் அந்த நிதியில் கொடுக்கறதுக்கான இது அறிவிப்பு என்பதற்கு இதை வந்து மாற்றணும், கூடுதலாக்கணும். குறிப்பாக புதிய நீர்ப்பாசன திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் நிதியை அதிகப்படுத்தணும். என்ன இவங்க சொல்கிறாங்கன்னா போன பட்ஜெட்டில் 12,000 கோடி ரூபா ஒதுக்கணும், இந்த பட்ஜெட்டில் 12,500 கோடி ஒதுக்கிட்டோம், வெறும் 500 கோடி ரூபா உயர்த்தி அறிவித்தா அது உயர்வு கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டினுடைய இந்த வரவு செலவு அறிக்கையில் பெரும்பகுதி தொகையை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறைக்குன்னு ஒதுக்கினாதான் உள்கட்டமைப்பை வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பை மேம்படுத்த முடியும், புதிய நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்த முடியும், ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர்ப்பாசன திட்டங்களை செட் பண்ணிட முடியும். எனவே வந்து தேவை ஏற்பட்டால் வேளாண்மை துறைக்குன்னே எப்படி ரயில்வேக்கு முன்னாடி தனி பட்ஜெட் இருந்ததோ அதுபோல் வேளாண்மை துறைக்குன்னே தனி பட்ஜெட்னு ஒன்று வந்தால் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயத்தையும் விவசாயிகளையும் மேம்படுத்த முடியும். எனவே அந்த ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கணும், விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக ஐயா, இப்போ வணக்கம். இப்போ டெல்டா மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சிருக்கிறாங்க.
இந்த வேளாண் மண்டலமான தரம் உயர்த்தப்படுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு நிதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? டெல்டா மாவட்டத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததுலேருந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போன ஆண்டு முழுக்க கொரோனான்னு சொல்லி எல்லாத்தையும் வீட்டில் முடக்கி போட்டாங்க. எல்லாத்துலேயும் பின்னடைவு, தொழில்துறை எல்லாமே பின்னடைவு. ஆனால் விவசாயத்தை பார்த்தீங்கன்னாக்கா இதையெல்லாம் தாண்டி, முடக்கத்தெல்லாம் தாண்டி ஒரு கடுமையான பணியாற்றி பெரிய உற்பத்தி, என்ன சொல்லணும்னா இந்திய பொருளாதாரம் ஓரளவாக பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா விவசாயத்தால். அதை கருத்தில் கொண்டு இன்றைக்கி வந்து விவசாயத்தை பாதுகாக்கிற அந்த முயற்சியை இந்த டெல்டா பகுதி பாதுகாக்கிற முயற்சி செய்யணும். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா பாதுகாக்கப்பட்ட வேளாண் அறிவிச்சாச்சு. இது இனி விவசாயம் சார்ந்த தொழில்கள்லாம் இங்கே கொண்டு வரணும், நிறைய கொண்டு வரணும். விவசாயம் அல்லாத, விவசாயத்தை நாசமாக்குகிற ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இந்த மாதிரி விஷயங்களில் திரும்ப திரும்ப அணுகுமுறை இல்லாமல் உடனடியாக முழுசாக தடை பண்ணுறதுங்கிறது முக்கியமானது. அதே போல் இன்றைக்கி விவசாயம் என்பது எப்படி கடந்த காலத்தில் உற்பத்தியை பெருக்குச்சோ அந்த முக்கியத்துவம், விவசாயத்தோட முக்கியத்துவத்தை இனியாவது புரிஞ்சுக்கிட்டு மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் விவசாயம் தான் பிரதானமானதுன்னு சொல்லிட்டு எல்லாம் செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி பெட்ரோல் போன்ற விலைகள், டீசல் எல்லாம் உயர்ந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நாங்கள் வந்து இலவச மின்சாரம் என்பது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது நீர்ப்பாசனத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. போர்ஸ் விவசாயத்தில் நிறைய பிரச்சனையாக இருக்குது. இப்போ டீசல் விலைங்கிறது அதையும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குது. ஆனால் டீசல் பெட்ரோல் விலை உயர்வு உட்பட அனைத்தும் விவசாயத்தை எதை சார்ந்ததோ அத்தனையும் விவசாயத்தை பாதுகாக்கிற முயற்சி அரசாங்கம் செய்யணும். கண்டிப்பாக விவசாயிகளுடைய கோரிக்கை என்பது நம்ம கேட்டிருக்கலாம். கடந்த முறை பட்ஜெட் தாக்கல் செய்யும்பொழுது அறிவித்த 12,000 கோடி ரூபாய் என்பது வேளாண் துறைக்கு ஒரு போதாத நிதியாக இருந்திருக்கிறது. இந்த தொகை முறை வந்து 500 கோடி உயர்த்தி தருவது என்பது தேவையற்றது. எனவே அதிகமாக வேளாண் துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று இயற்கை பேரிடர் காலங்களில் பாதித்த கூடிய விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும். இடுபொருள் உள்ளிட்ட விவசாய பொருட்கள் ஆண்டுகளுக்கு உயரும் பொழுது ஆனால் அரசு அறிவிக்கக்கூடிய தொகையானது அப்படி தான் இருக்கிறது, அது உயர்த்தி தர வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போன்று டெல்டா மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது, தொடர்ந்து அதை மேம்படுத்துவதற்கும் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை கொண்டு வருவதற்கு நிதி ஒதுக்கலாம் என அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மற்ற துறைக்கு, ரயில்வே துறைக்கு எப்படி தனி அமைச்சகம் இருக்கிறதோ அதே போன்று வேளாண் துறைக்கும் தனியாக ஒரு அமைச்சகம் உருவாக்கப்பட்டு அதற்காக தனி பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. சுமித்ரா, தகவல்களுக்கு நன்றி. சரவணன், இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள சூழ்நிலையில் வேளாண் துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் விவசாய கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பு வெளியாகும் என்று அவர்கள் ஆவலோடு காத்திருப்பதாக செய்தியாளர் சரவணன் தகவல்களை வழங்கியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.